ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்து, பின்பு இந்த புத்தகத்தின் விவிலிய மாந்தர்களின் சிறப்பு பண்புகள், கூட்டுறங்கு இயக்கத்தில் இவர்களின் பங்கெடுப்பு என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். நட்பை பற்றியும் விவரமாக அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் உங்களுடைய கடிதங்களுக்கு கடந்து செல்லிருக்கின்றோம். இனி இதயங்களே, நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கே போனாலுமே நீங்கள் எடுத்து வாசி பிரகாஷ் தானேங்கிறாங்க. என் பேரையே மாற்றிட்டாங்க சாமி. நான் யூஸ்வலாக சிரிப்புக்கு வைக்கலாம். தேங்க்யூ சாமி. யூஸ்வலாக அங்கே கண்ணாடி போட்டு உட்காந்துருப்போமா, கண்ணாடி இல்லாமல் இருக்கிறப்ப பார்த்துட்டு கண்ணாடி இல்லாமல் இருக்குது, டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்களா. அதனால் கண்ணாடியும் நான் மாற்றிட்டேன். இப்போது ரீடிங்கு மட்டும் வச்சுருக்கிறதுனால அது ஒன்று இருந்துச்சா. அதனால் எங்கே போனாலுமே எடுத்து வாசி பிரகாஷ், ஸ்டான்லி ஃபாதர் கேட்டேன் சொல்லுங்கள், அவர் விளக்கங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது, நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அன்புகளை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிட்டே நன்றி கூறுகின்றோம். பார்த்த இடத்துல எல்லாம் யாரையெல்லாம் பார்த்தோம், அத்தனை பேருமே மாதா டிவியினுடைய எடுத்து வாசி ப்ரோக்ராமினுடைய சமையல் முதல் புத்தகத்தை அவ்வளவு வசதியாக, ஃபாதரை பற்றி அந்த அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்கிறாங்க. எங்களுக்கு டவுட்டே வரல, இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு என்ன நான் கேட்டு நிறுத்தி செய்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எழுதியும் இருக்கீங்க. மிகவும் நன்றி. உங்களுடைய ஏதாவது ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக நீங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட வகையில் சொல்லிய அந்த கருத்துக்களை இப்பொழுது நான் பதிவிடுகின்றேன். மிகவும் நன்றி. எடுத்து வாசி நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இருப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களுடைய நட்புணருக்கும் உற்சாகத்திற்கும் ஊக்கமூட்டலுக்கும் அந்த அள்ளித்திருத்த சில்லறை போல சிரிக்கின்ற சிரிப்புக்கும் மிகுந்த நன்றிகள். என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு சின்ன செய்தியை சொல் பதிவிட செய்ய ஆசைப்படுகிறேன். அது நிறைய குருக்கள், இளம் குருக்கள் மட்டுமல்ல மத்திய வயது மற்றும் முதிய குருக்களும் கூட பலர் இந்த நிகழ்ச்சியை மாலை நேரத்தில் ஒழுவிருக்கும் போது கண்டு மகிழ்கிறார்கள். காலை நேரத்தில் பணி இருக்கும், பனிச்சுமை இருக்கும், பல்வேறு விடைகள் இரவு நேரத்திலோ மாலை நேரத்திலோ ஒழுவிப்படுகிற செய்தியை கண்டு பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவிலியத்திற்குடைய பல விளக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. தேவையற்ற கதைகளை சொல்லி வீணடிக்காமல் விவிலியத்தை மட்டும் விளக்கி சொல்லக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்காக நன்றி. ஒரு சில பெண் துறவியர் சபையிலிருந்து தொலைபேசியில் அழைப்பு எடுத்து நன்றி தெரிவித்தார்கள். பல இளம் சகோதரிகள் இந்த காட்சியை பார்த்து விவிலிய அறிவை பெருக்கிக் கொள்ள நாங்கள் அந்த நேரத்தை அவர்களுக்கென்று ஒதுக்கி வைக்கிறோம். படம் நடத்துவதைப் போலவே இந்த காட்சியை கண்டு விவிலியர்கள் புரிந்து விவிலியத்தை நேசிக்கவும் விவிலிய அறிவை பெருக்கிக் கொள்ளவும் வாய்ப்புகள் எங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்காக நன்றி என்று சொன்னார்கள். நிறைய இளம் சகோதரிகள் நவத்துறவிகள் இந்த காட்சியை கண்டு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அது ஒரு நல்ல செய்தியாக மனதிற்கு பட்டதாக இருந்தது. அதற்காகவும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தொலைக்காட்சியினுடைய அதிபர் தந்தையர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்களே, உங்களுடைய சொற்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி. இப்பொழுது உங்கள் எழுத்துக்களை நாங்கள் வாசித்து அதிலிருந்து தந்தையிடம் உங்களுடைய கேள்விகள் இருப்பேன், தந்தை விளக்கம் அளிப்பார் என்பதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களே, முதல் கடிதத்துக்கு போயிடலாமா சாமி? தந்தை அவர்களே, முதலாவதாக ஒரு பேராசிரியர் தாமஸ் எட்மண்ட்ஸ் என்பவர் ஜெகோவா ஷலோம் என்ற இடத்திலிருந்து எழுதியிருக்கின்றார். அருட்தந்தையர்களே, எடுத்து வாசி சமய புரட்சிக்கு வித்திடும் கோடான கோடி நன்றிகள் உங்கள் இருவருக்கும். விளக்க உரையில் அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லிகுமார் அவர்கள் குறிப்பிடும் இறையியல் அறிஞர்களின் பெயர்களையும் எழுதிய புத்தகங்களின் தலைப்பினையும் உடனுக்குடன் ஆங்கிலத்தில் தொலைக்காட்சியில் 2 நிமிடங்கள் இருக்கும்படி போட்டால் புத்தகங்களை நாங்கள் வாங்கி படிக்கவும் நூல் நிலையத்தில் புத்தகங்களை எடுத்து படிக்கவும் உதவியாக இருக்கும். அருட்தந்தை பிரகாஷ் அவர்கள் நல்ல மாணவராக குறுக்கீடு செய்து விஷயங்களை எங்களுக்காக அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லிகுமார் அவர்களிடமிருந்து வாங்கி வழங்கும் பாங்கு எங்களை போன்ற பேராசிரியர்களுக்கு அமிர்தமாக உள்ளது. பேராசிரியர் தாமஸ் எட்மண்ட், ஜெகோவா ஷலோம்.
இடத்துல இருந்து சென்னை தாம்பரம் சென்னையிலிருந்து எழுதியிருக்காங்க சாமி. நம்ம ஆங்கிலத்தில் பல புத்தகங்களை நம்ம குறிப்பிடுகிறோம். ஒருவேளை அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அந்த புத்தகங்களை பெயர்களை பதிவு செய்யும் போது லோவர் ஹெட்டில் போடும்போது பல குறிப்புகளுக்கு விளக்கங்களுக்கு அது உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் நம்ம மிஞ்சி கட்டாயம் செய்வோம். தந்தை அவர்களே, முதல் கடிதமாக நாம் வாசிப்பது தாமஸ் எட்மண்ட்ஸ் என்பவருடைய கடிதம். இவர் சென்னை தாம்பரத்திலிருந்து எழுதியிருக்கின்றார். இவர் ஜெகோவா ஷலோம் என்ற இடத்திலிருந்து எழுதியிருக்கிறதை நான் வாசிக்கின்ற தந்தை அவர்களே, அவருடைய பதிவு இவ்வாறாக இருக்கின்றது. பேராசிரியர் தாமஸ் எட்மண்ட் அவர்களே, உங்கள் கடிதத்துக்கு மிகவும் நன்றி. தந்தை அவர்களே, அடுத்ததாக மதுரை நாயகம் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எழுதியிருக்கின்றார். மிகவும் சிறிய கடிதம், ஆனால் காரசாரமான ஒரு கடிதமாக இருக்கின்றது. சுவையில் நான் சொல்கின்றேன். பேரன்பு கொண்ட எடுத்து வாசி நிகழ்ச்சியை வழிநடத்தும் பேராசிரியர் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கமுடன் எழுதிய கடிதம். ஒன்று சமையல் புத்தகம் அதிகாரம் 16, ஈசாயி தம் 7 புதல்வர்களை சமவியல் முன்பாக கடந்து போக செய்தார் என்றும், அதில் 3 பேர் மட்டுமே பெயர் சொல்லப்பட்டுள்ளது, மற்ற 3 பேர் பெயர் இடம்பெறவில்லை. மேலும் தாவீது திருப்பொழிவு செய்யும் வரை அவர்களின் பெயர்கள் ஏன் சொல்லப்படவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டுருக்க தந்தையவர்களே. ஈசாய்க்கு 7 புதல்வர்கள், 8வதாக தாவீது இருக்கிறார். எப்ரேய மரபிலே குறிப்பீடு செய்யும்போது இப்படியாக செய்வார்கள். இப்போ நம்ம ஒரு செய்தி சொல்லும்போது பின்வரும் நபர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். அருட்தந்தை பிரகாஷ், அருட் சகோதரி ஜான்சி, அன்பு சகோதரர் சக்தி மற்றும் இடிசின்னு போட்டுருவோம், இங்கிலீஷில் போடுவோம். அதே போலவே இப்ரேயும் மரபிலும் 7 பேர் இருந்தாங்க. 7 சொல்லாமல் அந்த வார்த்தை வரிவிடும் கருதி, சுருக்கம் கருதி, ஏன்னா அந்நாட்களில் தோல் சுருளில் எழுதுவார்கள். அது வந்து இடவசதி, நெருக்கம், இவையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய நிலை அந்த துறவுகளுக்கு இருந்தது. அப்போ இப்ரேயும் மரப்படி குறிப்பிடுவது என்பது 7 இருந்தால் அதில் 2 or 3 சொல்லி மற்றும் என்று போடுவார்கள். ஆகவே தான் அந்த இடத்திலே நீங்கள் சொன்னது போல அழகான ஒரு செய்தி அந்த இடத்துல பார்க்கிறது. அவர் சொல்லுவார், எலியாபை பார்த்தவுடன் என்று சொல்வார், அடுத்து சாமுவேல் அமினதாபை கடந்து போகச் செய்வார், அதையும் தெரிந்துகொள்ள பிறகு சம்மாகுவை என்று சொல்லி 3 பேரை சொல்லிவிட்டு மற்றவங்களும் இதே மாதிரி தான் வந்தாங்க என்று சொல்லி நிறைவு செய்வார். நான் உதாரணத்துக்கு இன்னொரு குறிப்பை சொல்ல ஆசைப்படுகிறேன். எலோஹி எலோஹி லெமா சபக்தனி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருப்பாடல் 22 இயேசு ஆண்டவர் சிலுவையிலிருந்து கதறுவதாக நாம் கேட்கிறோம். அது என்ன சொல்கிறார்கள், ஒரு சில வீழிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, அவர் அந்த ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லி சாமிகிட்ட சண்டை போடலை, அவர் ஒரு நல்ல பக்தனாக திருப்பாடல் 21 முழுவதும் ஜெபித்திருக்கிறார். அந்த எபிரேய மரபுப்படி அந்த முதல் வாக்கியத்தை சொல்லி நிறைவு செய்து இந்த சங்கீதம் முழுவதும் அவர் ஜெபித்திருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அந்த முதல் வகுத்து சொல்லி இப்படியாக என்று சொல்வதற்கு பதிலாக எலோஹி எலோஹி லம்மா சபக்தனி என்று சொல்லி நிறைவுபடுத்துவதாக அந்த காட்சி வருகிறதாக சில விழிய வண்ணர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதே போலவே இந்த தலைமுறை பட்டியல் மற்றும் பிள்ளைகளினுடைய பெயர் பட்டியல், அரசனுடைய காரிய தலைவர்களுடைய பட்டியல், இவர்களிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நெறியாண்மை, குறிப்பிட்ட நபர்களை மட்டும் குறிப்பிட்டு மற்றவர்களை சொல்லாமல் விடுகிறது, எப்படிய குறிப்பிட்டு தன்மையினுடைய நெறியாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட விரும்புகிறேன். தந்தை அவர்களே, 2வதாக இந்த கடிதம் மதுரை நாயகம் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்திலிருந்து எழுதியிருக்கின்றார். இவருடைய கடிதம் இவ்வாறாக இருக்கின்றது. மருதன் நாகம் ஐயா அவர்களுடைய கேள்விக்கு நன்றி, விளக்கங்களுக்கு மிகவும் நன்றி தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் 3வது கடிதமாக நான் வாசிக்க ஆசைப்படுகின்ற கடிதம், எழுதியவர் அந்தோணிசாமி என்பவர், செந்தில் நகரை சேர்ந்தவராக இருக்கின்றார். சூசேப்பர் ஆலயம் சென்னை 62 சேர்ந்த நபர். இவருடைய கடிதத்தை வாசிக்கின்ற தந்தை அவர்களே, எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவரான அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லிகுமார் அவர்களுக்கும் அருட்தந்தை பிரகாஷ் அவர்களுக்கும் உங்கள் பாசமிகு அடியேன் எஸ் அந்தோணிசாமி ஆகிய நான் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எடுத்து வாசி நிகழ்ச்சி என்பது மக்களை ஒன்று திரட்டி பக்தி விசுவாசத்தில் நிலைநிறுத்தச் செய்யும் ஒரு அருட்கொடை. அதிலும் மாத தொலைக்காட்சி என்பது மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதமான கொடை. யான் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ஜோசப், உபால்டு, அமீர் போன்றவர்களின் விவரிக்கும் பாங்கை விட ஸ்டான்லி குமார் அவர்களின் விவரிக்கும் தன்மை, பொருள், கலகலப்பு, நையாண்டி என்பது காண கிடைக்காத ஒரு அற்புதமான கொடை. உண்மைதான் சாமி, அந்த விவிலிய நையாண்டி அப்பா பயங்கரம். அவர் மாத தொலைக்காட்சிக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கப்பெற்ற வரமாகவே கருதுகிறோம்.
அவர்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளையும் ஆசிரியத்தையும் அருள வேண்டும் என்று தினமும் என் ஜெபமாலையில் ஆண்டரிடம் மன்றாடுகின்றேன். தித்திக்கும் தேனாக தெவிட்டாத சுவையாக நீங்கள் அள்ளி கொடுக்கும் வார்த்தைகள் என் இதயத்தை வருடுகின்றன. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று கேட்டும் எங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அதை விடுத்து எடுத்து வாசியை பார்க்காமல் இருந்ததில்லை என்பதை மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார், அருட்தந்தை பிரகாஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாசமிகு எஸ் அந்தோனிசாமி, செந்தில் நகர், சென்னை. தேங்க்யூ, நல்ல நல்ல செய்தி சொல்லிக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய ஆசிமொழிகளுக்கும் நன்றிகளை நம்ம உரித்தாக்குகிறோம். ரம்மி, நம்முடைய நிகழ்ச்சியில் நான்காவதாக நான் வாசிக்க ஆசைப்படுகின்ற கடிதம் எழுதியவர் சகோதரர் ஜே இருதயராஜ், செகல்பட்டு மறை மாவட்டத்தை சேர்ந்தவர், ஊரப்பாக்கம் பகுதியில் வசிக்கின்றவர். இவருடைய கடிதம் இவ்வாறாக இருக்கின்ற தந்தை அவர்களே, மரியாதைக்குரிய தந்தை ஸ்டான்லி குமார் அவர்களுக்கு அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். ஆசீர் கேட்டு எழுதி கொள்வது. சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகளை பார்க்க சென்றபோது ஈசாயின் மூத்த புதல்வன் எலியாவை பார்த்தபோது ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் இவராகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சவுலை தேர்ந்தெடுக்கும் போது, சவுல் மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார். மக்கள் அனைவரும் அவரது தோல் உயரமே இருந்தனர். சாமுவேல் மக்களை நோக்கி, ஆண்டவர் தேர்ந்து கொண்டவரை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறொருவரும் உண்டோ என்றார். மக்களுள் சிலர் சாமுவேலை நோக்கி, சவுலாயங்களை ஆள்வது என்று கேட்டனர். சவுலும் அதுபோல ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு ஆண்டவரின் ஆவி அவரை விட்டு விலக செய்தார். சவுலை கடவுள் பார்த்ததை விட மனிதர் பார்த்தது சரி என்று படுகின்றதல்லவா? இது என் மனதை உறுத்துகின்ற கேள்வி. தந்தையவர்களே, இந்த முரண்பாடுகள் வரலாற்று நூலான திருவிவிலியத்தில் ஏற்படலாமா? நான் என் சந்தேகத்தை தெரிவிக்கின்றேன், என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இப்படிக்கு தங்களின் அன்பான ஜே இருதயராஜ். ஜெய் இருதயராஜ் ஐயாவுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். விவிலியத்தை இவ்வளவு கூர்ந்து பார்க்கிற அவருடைய கூர்மை தன்மை வியக்க வைக்கிறது. அதே போலவே விவிலிய வரிகளின் விளக்கங்களோடு திருப்தி அடையாமல் அதை தாண்டி யோசிக்கிற ஒரு மன வலிமை என்பது மிக உன்னதமான ஒன்று. இட் இஸ் கால்ட் டயலாகிங் வித் த ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்வார்கள். ஆண்டுடைய வார்த்தையோடு உறவாடுவதும் உரசி பார்ப்பதும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். அது மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. நான் வந்து 1 Samuel 16 ஈசாயினுடைய பிள்ளைகளை வரிசைப்படுத்தி அவருடைய புறத்தோட்டத்தை பார்த்து ஏமாந்து போகிற சாம்பலை பற்றிய செய்திகளை விளக்கக்கூடியதாக நாம் சொன்னோம். அப்போ அவர் கேட்குற கேள்வி கூட அழகான கேள்வி. அப்போ சவுலை மட்டும் புறத்தோட்டத்தை பார்த்து இது பண்ணலையா என்று அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்டார். இந்த இடத்துல வந்து எசன்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது. எசன்ஸ் என்று சொன்னால் இன்னர் கோர், அது ஒன்றாவது. இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் என்று சொன்னால் அவருடைய வடிவமைப்பு. இப்போ சவுல் முதல் அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். அப்போ திருப்பொழிவு செய்யும் பொழுது அவர் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். அவர் வந்து அரசராக வர வேண்டும்னு ஆசைப்பட்டவர் அல்ல, கழுதியை தேடி வந்தவர். கழுதியை தேடி கண்டுபிடுவதற்காக இறைவாக்கிட நமக்கு ஏதாவது செய்தி கொடுப்பார் என்பதற்கு பணம் கூட இல்லையே என்று பற்றாக்குறையில் பரிதவித்த ஒரு நல்ல மனிதர். அவருடைய உள்மனதை நல்மனதை காட்டிய ஆசிரியர் இவர் மனசால மட்டுமல்ல ஒசரத்தாலும் ஓய்ந்தவர் என்று அழகாய் ஒரு குறியீட்டை சொல்கிறார். நல்ல மனசு, நம்ம பெற்றுக்கொள்கிற உதவிக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும் என்கின்ற ஒரு பரந்த உள்ளம், இதெல்லாம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். நல்ல மனிதர், அந்த நல்ல மனதை காட்டியவர், அவருடைய உயரத்தையும் காட்டி அவர் வந்து எல்லா வகையிலும் உகந்த ஒரு நல்ல அரசராக இருக்கிறன்னா ஒரு ஹீரோவை என்டர் பண்ண வைக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த உயரத்தையும் ஆள் வலிமையையும் உடல் வலிமையையும் உயர்த்தி காட்டிய ஆசிரியர் அவருடைய உள்ள அழகை அவர் இழந்து வலிமை குன்றியவராக மாறும்போது அதை சுட்டி காட்டி மீண்டும் நீ ஏமாந்து போகக்கூடாது என்ற எச்சரிக்கையும் 16 வைப்பதாக நான் உணர்கிறேன். ஒரு சமயத்தில் நீ ஏமாந்துட்ட இல்லைங்களா? யார் ஏமாறுறது? கடவுள் ஏமாறல, நாம் ஏமாத்துறோம். கடவுள் ஏமாற்றத்தின் மனிதரே அல்ல, நாம் ஏமாத்துறோம் இல்லைங்களா? இல்லைங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் வந்து சில நேரங்களில் சில மனிதர்களாக வாழ்கிற வாழ்க்கை இது. எருமை இறைவாக்கு புத்தகம் 2:21 இறைவாக்குடைய குரல் நம் காதுகளில் ஓங்கி அரைகிறது. உயர்ந்தர சிறந்த திராட்சை செடியாய் நான் உன்னை நட்டு வைத்தேன், நீ காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்பார்.
அந்த கேள்வி சவுலுக்கு பொருந்தும். உயர்ந்த ஹைப்ரிடு ஹை குவாலிட்டி இம்போர்ட்டட் குவாலிட்டி அவன் வந்து நட்டு வச்சேன், தண்ணி ஊற்றினேன், எரு போட்டேன், பந்தல் போட்டேன், கொடியை படர விட்டேன், நிறைய இலை வரும்போது தரித்து விட்டேன், அல்லே காய் குடிக்கும் போது நீ காட்டு திராட்சடியாக முள்ளையும் புல்லையும் கசக்கரை செடியும் ஏன் கொடுக்குற என்று ஒரு கேள்வியை இறைவாக்கள் அங்கலாய்த்து கேட்கிறார். அதே ஒரு கேள்வியை தான் இந்த 14 உள்வைத்து கேட்டு மறுபடியும் ஏமாந்துடாத, நான் வேறு மாதிரி பார்க்குறேன்பா என்று அவர் சொல்வதாக நான் உணர்கிறேன். தந்தையவர்களே, ஊரப்பாக்கத்திலிருந்து ஜே இருதயஜ் அவர்களுடைய 2வது கடிதத்தை வாசிக்கின்ற தந்தையவர்களே, இவர் ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். 2வது கடிதம். அருட்தந்தை ஸ்டான்லிகுமார் அவர்களுக்கும் அருட்தந்தை பிரகாஷ் அவர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். மாதா டிவியில் ஒளிபரப்பாகும் எடுத்து வாசி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் இதயங்களில் ஒருவன் நான். சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்க இதனை எழுதுகிறேன். சவுலை அரசராக திருப்பழிவு செய்தபோது சமுவேல் அனைத்து இஸ்ரேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வந்து சீட்டு போட்டு பார்த்தபோது சவுலின் மீது சீட்டு விழுந்தது. அவரை தேடிய போது அவர் பொருட்குவியலிடையே ஒளிந்திருந்தார். அவரை பிடித்து கொண்டு வந்தனர். அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார். சமுவேல் மக்களிடம், ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரை போல வேறெவரும் உண்டோ என்றார். அவர் தோல் உயரமே மற்றவர்கள் இருந்தனர். 1 Samuel 10:20-24. 1 Samuel 10:20-24 வரைக்கும் சமயம். ஆனால் தாவீதை திருப்பழிவு செய்ய சமுவேல் பெத்லகேம் சென்ற பொழுது ஈசாயின் மகன் எலியாவை பார்த்தவுடன் திருப்பழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், நானோ அகத்தை பார்க்கிறேன் என்றார். சவுலை திருப்பழிவு செய்தபொழுது சிலர் சவுலா நம்மை ஆள்வது என்று கேட்டனர். அவர்கள் சவுலின் குணத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம். ஈசாயி ஆளனுப்பி தாவீதை அழைத்து வந்தனர். அவர் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தார். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பழிவு செய் என்றார். 1 Samuel 16:6-13 முடியும். சவுல் தேர்ந்தெடுக்கும் போது மனிதர் சொன்னது போல சரியாக பின்னாளில் மூடராக இருந்தார். தாவீது பின்னாளில் அரசராக மாறினாலும் நிறைய பாவம் செய்கிறார். மன்னிப்பு கேட்டு தம் வீரத்தால் தம்மை நிலைப்படுத்துகின்றார் என்று இந்த கடிதம் முடிகிறது. தந்தையவர்களே, இவர் இங்கு என்ன கேட்க இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலே சவுலை தேர்ந்தெடுத்த பொழுது உயரத்தை பார்த்தார். ஆமாம், தாவீதை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உயரத்தை பார்க்க, நான் பார்க்குற மாதிரி நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அங்கே அது தெளிவாக இல்லைங்களா? கேள்வி தெளிவாக இல்லை தந்தையவர்களே. ஆனால் எழுதியதிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது சவுலை தேர்ந்தெடுத்த பொழுது சீட்டு போட்டு பார்த்த பொழுது சீட்டிலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் உயரமாக இருந்தார். மற்ற எல்லோருமே தூரளவுக்கு இருந்தார்கள் என்று இருக்கின்றது. ஆனால் தாவீதை அதே போன்று தாவீதனுடைய அண்ணன் பெரியவரை பார்த்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கூட சரி, அவரும் உயரமாக இருக்கின்றார். சாமுவேல் கூட தோன்றுகிறது. இப்படியாக இருக்கின்ற பொழுது மனித பார்வை இறை பார்வை என்று இருக்கின்றது. அந்த மனித பார்வை ஏன் முதலிலேயே கடவுளுக்கு இல்லையா என்ற இறை பார்வையை சவுலை தேர்ந்தெடுக்கும் பொழுது இல்லையா? ஏனென்றால் சிலர் கேட்கின்றார்கள், கேள்வி கேட்கின்றார்கள், சவுலா நம்மை ஆள்வது என்று. ஏனென்றால் சவுலின் மற்ற மூர்க்கத்தனம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியை இவர் எழுப்புகிறார். ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது, ஏன் அவரை தேர்ந்தெடுத்தார் என்ற ஒரு கேள்வி. இரண்டாவதாக, தாவீதை தேர்ந்தெடுத்த பொழுது அவர் சிறியவனாகவும் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களோடும் இருந்தார் என்று இருக்கின்றது. இப்படியாக இந்த தேர்விலே ஏன் இந்த வித்தியாசம் என்ற ஒரு கேள்வியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தந்தை அவர்களே. யா, இப்போ வந்து கேள்வி வந்து அவர் பைபிளே ஃபுல்லாக எழுதிட்டார் இல்லைங்களா? அந்த வசதி தெளிவாக இருக்கிறதுக்காக அதனால் அதை பற்றி விளக்க எதுவும் சொல்ல தேவையில்லை. மூன்று பதில்களை சொல்கிறோம். முதல் பதில் வந்து 42 அதிகாரங்களில் யோபுவும் இறைவனும் யோபுவும் நண்பர்களும் யோபுவும் மூன்று சகோதரர்களும் என்று உரையாடல் நடைபெறுகிறது. ப்ராப்ளம் ஆஃப் ஈவில், துன்பம் பற்றிய செய்திகளை விவாதிக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட்டு, கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு, ப்ரோ ஆர்கியூமெண்ட், ஆன்டி ஆர்கியூமெண்ட் என்று நீண்டு கொண்டே போகிற 42 அதிகாரங்கள். 42 அதிகாரத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்? கடலின் கரையை அமைத்தது யார்? அக்கரைக்கு நீ கட்டுப்படுகின்ற கடலுக்கு ஆணையிட்டது யார்? முட்டியின் வெண்கருவிலை மனமுண்டு என்பது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாத நீ ஏன் என்னை பார்த்து ஏன் இப்படி செய்தாய் என்று என் குறைபாடு படிப்பிலே குறைபாடு காண்கிறாய்
என்று ஆண்டவர் கேள்வி கேட்பதாக அந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. மாதவரம் சென்னையை சேர்ந்தவர், இவருடைய கடிதத்தை நான் வாசிக்கிறேன். தந்தையவர்களே, எங்கூருக்காரராக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் வந்து வளமான வாழ்வும் நிலையான மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ள அவரை வாழ்த்துறோம். அவருடைய விவிலிய அறிவுக்காக நன்றி. ஒரு தனித்துவம் மிகுந்த ஒரு தலைவனை, வெற்றியும் வலிமை கொண்ட ஒரு தலைவனை கொடுக்க வேண்டும் என்று அந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறது. இறுதியில் என்ன தேவையோ அதை அவர்கள் கொடுக்கிறார். சகோதரி, இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்ப்பதும் அதை பற்றிய சிந்தனையில் ஊறி தெளிப்பதும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.